அன்னிங்கசே ஆர்மி எல்லா எப்படி இருக்கீங்க? ஹோப்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதிக இன்ட்ரெக்ஷன் இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜிமி எஃப்எஃப் ஹோல் மீ டைட் பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாட்டு நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ போன எபிசோட் ரொம்பவே இமோஷ்னலாகவே போச்சு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குமே அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து நம்ம அதிக இன்ட்ரெக்ஷன் இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, வந்து ஜிம்மி வந்து அவங்கள வந்து யோனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ யோன் வந்து அவங்க ரொம்ப டீப்பாக அவங்க ஸ்லீப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எந்திரிக்கலை. ஸோ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க காலிங் பெல்லும் அடிக்கிறாங்க. இப்படின்னு அவங்க வீடு அட்ரஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. எப்படியோ இப்போ அவங்களோட பர்ஸில் வந்து அந்த இதில் வந்து அவங்களோட நேம் இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. சும்மா நம்ம ஏதோ ஆக்சிடென்ட் கீது நம்மளுக்கு ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்காங்க. அந்த பிளட் குரூப்பை நம்ம வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுருப்போம். ஸோ அதை பார்த்து வந்து அவர் வீடு கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா வந்து வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் ரெசிடென்சி மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போய் வந்து பார்த்தா வந்து இமீன் வந்து அவங்க கம்பெனியோட சிஇஓ ஒய்ஃப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்குலாம் ஃபுல் ஷாக், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இமீன் வந்து யோனோட அம்மாவுக்கு வந்து ஜிம்மின் பார்த்தலாம் ஷாக் இல்லை, யோன் வந்து இப்படி அவங்க ஆர்ம்ஸ்லாம் வந்து அது மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே யோனோட அம்மாவுக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஐயோ என்னாச்சும்மா, என் பொண்ணுக்கு என்னாச்சு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பதறிட்டு இருக்காங்க. ஜிம்மி என்னடா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆண்டி, ஒரு நிமிஷம் ஆண்டி உள்ளே ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் வந்து உங்கள் பெட்ரூம் எங்கே அப்படின்னு வந்து ஜிம்மின் கேட்டோன்னே அவங்க காமிக்கிறாங்க. ஸோ அங்கே போய் வந்து யோனை படுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த ரூமே சுற்றி பார்க்குறாங்க. ஃபுல்லாக அங்கே பார்த்தா சன்னியோட ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்குது. அண்ட் அங்கே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்துனே வந்து ஜிம்மின் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகே, நம்ம சிஓட பொண்ணு தான் இவ அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு பையன் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆன்ட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஓகே தான், பட் அவங்க மழையில் நினச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழுததால் கொஞ்சம் டயர்டாகி வந்து அவங்க தூங்கிட்டு மயக்கம் போட்டுட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அவங்க ட்ரெஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அண்டு உங்களுக்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவங்க மழையில் நினச்சிட்டாங்க. அண்டு அவங்க ஹெட் பெயின் கூட வரலாம், அதுங்காட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இப்போ தான் வந்து யோன் மாமுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, வெறும் மயக்கம் தான், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்து ஜிம்மின்னு பார்த்து தான் இப்போ வந்து ஐயோ இந்த பையனா, ஐயோ நம்ம பொண்ணு வேறு, நம்ம பொண்ணு வேறு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மின் கிட்ட வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. அதுக்குள்ளே வந்து இல்லை ஆண்டி பரவாயில்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு, இவன் வந்து மிஸ்டர் கிம்மோட பொண்ணு தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து அவங்க அப்பா வந்து கிம், அவங்க வச்சுக்கலாம் கிம் ஃபேமிலி இவங்க. ஸோ வந்து இவங்க பேரும் கிம் யோன் தான். ஸோ வந்து எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அண்டு இதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஓகே ஆண்டி பரவாயில்ல, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வந்து யோனை விட்டுட்டு வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ வெளியே வந்து ஹாலில் உட்காந்து பேசுகிறாங்க. என்னாச்சுப்பா, ஏன் வந்து அவள் அழுதா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வந்து ஜிம்மின் வந்து எல்லா விஷயமும் சொல்லலான்னு வரக்குள்ளே வந்து அங்கே காலிங் பெல் வந்து அடிக்குது. ஸோ பார்த்தா வந்து மிஸ்டர் கிம் தான், யோனோட அப்பா தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜிம்மின் வந்து அவங்க வீட்டில் பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக்காக இருக்காங்க. அப்போ வந்து ஜிம்மின் கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாரிப்பா உங்கள் வீட்டில் சொல்லலாம் தான் நான் நினச்சேன், ஆனால் என் பொண்ணு தான் வந்து இல்லைப்பா, நான் வந்து எப்படி இருந்தாலும் சிஇஓ வந்து அவள் தான் ஆக போகிறான், எனக்கு சிஇஓ அவள் தான். ஸோ அவளே வந்து இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டா, அதுங்கிறத நான் இதை பற்றி எதுவும் உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கும்போது பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க. ஸோ இதை பார்த்து வந்து உங்களுக்குள்ளே மட்டும் நீங்கள் பேசிக்கோங்க, வெளியில் யாருக்கும் எம்ப்ளாயிஸ்க்குலாம் தெரிய வேண்டாம், நம்ம யோன் வந்து இவ்வளோ சிஇஓ பொசிஷன் எடுக்கும்போது நம்ம இதை பற்றியே பேசிக்கலாம் அப்படிங்கும்போது சொல்லிடுறாங்க. ஸோ ஜிம்மின்மே ஓகேன்ட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஜிம்மின் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஸோ சொன்னனே வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குச்சு, நம்ம பொண்ணுக்கு இது மாதிரி ஆகிடுச்சு. அவங்க அம்மா முன்னாடியே தெரியும் இவ வந்து ஓவராக வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க. பட்டு இவன் தான் வந்து இல்லை இல்லை அவன் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுங்கடுத்தா வந்து சரி நம்ம இதை பற்றி சொன்னால் வந்து அவள் கஷ்டப்படுவா அப்படின்னு வந்து அவங்க அதிகமாக இதை பற்றி பேசாமல் விட்டுருந்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து ஜிம்மின் கிட்டே சொல்கிறாங்க, நான் அவகிட்ட அப்போவே சொன்னேன் இது மாதிரிலாம் வந்து பண்ணாதடி, அதிகமாக வந்து ஆசை வளர்த்துக்காத, அது நடக்கலைன்னா அப்போ நீ கஷ்டப்படுவேணும், ஆனால் அவள் கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. அப்போ வந்து மிஸ்டர் கிம்மும் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிமீனுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆண்டி பரவாயில்ல இட்ஸ் ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து சன்யோல் தான் வந்து ரொம்ப அன்லக்கின்னு நான் சொல்லுவேன், பிகாஸ் வந்து இவ்வளோ ஒரு ட்ரூ லவ்வாக அப்போ வந்து பண்ணுறா, ஆனால் வந்து அவன் அதை புரிஞ்சுக்கல, ஸோ அவன் தான் அன்லக்கி. அண்டு இதுதானே அவங்களுக்கு ஃபஸ்ட் லவ்வாக இருக்கும், ஐ திங்க் ஸோ அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் லவ்னு. ஸோ அவங்க ரொம்ப வந்து ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தனியாக விடாதீங்க, நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருங்க, அவங்கள பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன், நான் ரொம்ப நேரமாக இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு, அதுங்க நான் கிளம்புறேன் மிஸ்டர் சிக்கிம், நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து அவர் போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து யோனுமே வந்து கண்ணை முழிக்கிறாங்க, அவங்க கண்ணெலாம் அப்படியே எரியுது, பிகாஸ் அவங்க அவ்வளோ அழுதுருப்பாங்க. ஸோ அவங்க கண்ணெலாம் எரியுது. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்களுக்காக சூப்லாம் செஞ்சு கொண்டு வராங்க, சளிக்கு இது பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, கோல்டு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. பட் யோன் வந்து அவங்க அம்மா கிட்டே எதுவுமே பேசலை, அவங்க ரொம்ப பிளாங்காக இருக்காங்க. இதை பார்த்துட்டு யோன் அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிடுது, பிகாஸ் யோன் வந்து இந்த மாதிரி இருக்க பொண்ணே கிடையாது, சைலண்ட்டாகவே அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க, துரு துருன்னு ஏதோ ஒன்று விளையாட்டாக பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்க, இப்போ என்ன அவங்க பேசவே மாட்டேன்றாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட நார்மலாக பேசுகிறாங்க, இவன் ஒன்றும் இல்லடாமா, உனக்கு இந்த சூப்பை குடி, எனக்கு கோல்டு பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பட் இவன் வந்து எதுவுமே பேசாமல் வந்து அந்த பக்கம் வந்து ஃபேஸ் திருப்பிக்கிறாங்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கேளுமோ கொஞ்சம் குடி அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு வேண்டாம் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராக்கான வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க. அதுக்கிட்டனே யோன் அம்மாவுக்கு வந்து தாங்க முடியல, பிகாஸ் அவங்களுக்கு ஒரே பொண்ணு யோன், அவங்கள அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க, பட் இப்படி வந்து யோன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா அப்படிங்கிறது வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அதுங்காட்டி வந்து சரிம்மா உனக்கு எப்போ வேணுமோ அப்போ குடி, நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அங்கேருந்து எதாச்சும் போயிடறாங்க. யோனும் எதுவுமே பேசவே இல்லை. மறுபடியும் வந்து வெளியில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, அவங்க ஜன்னல்கிட்ட போய் நின்று வந்து அதை பார்த்துட்ருக்காங்க. பாஸ்ட்டில் என்ன இப்போ அப்படியே என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க நினைக்கிறாங்க. அதை நினைக்கும் போது அவங்க கண்ணுன்னு தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குது. அவன் என்ன புரிஞ்சுக்கல, ஏன் லவ் அவனுக்கு வேல்யூவாக தெரியல அப்படின்னு மாதிரி வந்து அவங்க மனசில் நினச்சிட்டு வந்து அவங்க அழுறாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்க போய் தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது, யோன் வந்து வெளியே வரவே இல்லை. அவங்க அப்பாவுக்குமே இது வந்து கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் நேற்று நைட்லேருந்தே யோன் வந்து வெளியே வரல. சரி கொஞ்சம் ஒரு நைட் விட்டால் ஓகே ஆகிடுவா அப்படின்னு நினச்சிருப்பாங்க, பட் இப்போவும் வரல அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. ஸோ அவங்க வந்து போய் வந்து யோன் வெளியே வாமா, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் மேலே வா அப்படிங்கமா சொல்கிறாங்க. பட் யோன் வந்து வெளியே வர மாதிரியே இல்லை, அவங்க ரூமில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ அவங்க வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க, பார்த்தா வந்து அவங்களுக்குலாம் ஷாக், பிகாஸ் வந்து யோனோட ஹேண்ட் வந்து அவங்க கட் பண்ணியிருக்காங்க, அண்ட் அவங்க பிளட்டாக இருக்குது அந்த ரூம் ஃபுல்லாகவே, அங்கே கீழே அவங்க பெட் கிட்ட ஃபுல்லாக வந்து பிளட்டாக இருக்குது. அதை பார்த்தனே வந்து யோன் நம்ம ஆக்குனா வந்து யோன் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. யோன் அப்பாக்குலாம் என்ன சொல்கிறனே தெரில மிஸ்டர் கிம்க்கு. உடனே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பிடிச்சிட்டு அங்கே இருக்க சர்வன்ஸ்லாம் கூப்பிட்டு முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள், இந்த இவன் முதல்ல கூப்பிட்டு போய் வந்து அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு யோனோட அம்மாவையும் வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போக சொல்லிடுறாங்க. அங்கே அவங்க வந்து யோன் கிட்டே போய் யோன் என்னமா பண்ணி வச்சுருக்கேன், நான் இப்படி வந்து உனக்கு ஆகிறக்காக தான் நான் உனக்கு கஷ்டப்படுத்து நான் இப்படி வளர்த்தினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அழுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து டாக்டருமே அங்கே வந்துடுறாங்க. ஸோ டாக்டரை வந்து எல்லாம் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ பிளட் வந்து நிறையா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு மிஸ்டர் கிம் கிட்ட வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்க ஐ திங்க் ஸோ அவங்க வந்து டிப்ரெஸ்டாக இருக்காங்கன்னு எனக்கு என்னவோ தோணுது, அவங்க கண்ணெலாம் ரொம்ப வந்து ரெட்டாக இருக்குது, ஐ மீன் நோஸ்லாம் அவங்க கண்ணெலாம் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. ஸோ ஐ திங்க் ஸோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக தான் எனக்கு இருக்காங்கன்னு தோணுது. ஸோ இனிமேல் அவங்க கொஞ்சம் தனியாக விடாதீங்க, அவங்க பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா மறுபடியும் ஏதாவது இது மாதிரி பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து அவங்க மனசுக்கு எது வந்து கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த திங்கை பார்த்து அவங்க நினைக்காத மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணுங்கள், இந்த சரௌண்டிங்கில் வந்து கொஞ்சம் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ மிஸ்டர் கிமுக்கு என்ன பண்ணுறாருனே தெரியல, அவர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 22 இயர்ஸாக வந்து தன் பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்து இந்த மாதிரி வந்து அவள் ஒரு பிளட் ஃபுல்லாக அவள் கையிலேருந்து வந்துட்டுருக்கு, இந்த நிலையில பார்க்குறக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவர் வந்து ஆஃபீஸ் போகிறாரு, அங்கே வந்து பிடிஎஸ் அங்கே இருக்காங்களே அங்கே போகிறாங்க. ஸோ போயிட்டு வந்து அங்கே இருக்க மித்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையுமே வெளியே போக சொல்கிறாங்க, அவங்க வந்து பர்சனலாக பேசணும் அப்படின்ட்டு வராங்க. ஸோ வந்து அங்கே இருக்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது,
என்ன இதுக்காக வந்து சிஓ திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு. ஜிமின் வந்து இதை பற்றி இனிமேல் யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டார், பிகாஸ் நேற்று நைட் அவர் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போயிருந்திருப்பார் அண்ட் இன்றைக்கி மார்னிங் தான் வந்திருப்பார். ஸோ அவருக்கு வந்து யோனை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அவள் எதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்குமே தோணியிருக்கும். இந்த காலையிலேருந்தே அவருக்கு ஏதோ மனசு படப்படன்னு அடிச்சுட்டே இருந்திருக்கும், ஏதோ யோனுக்கு தப்பாக நடக்க போகிற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அவருக்குனா வந்து ரொம்ப நர்வஸாக நின்றுருக்காரு. ஸோ மிஸ்டர் கிம் உள்ளே வந்து வராரு. ஸோ வந்துட்டு வந்து அங்கே எல்லாம் உட்கார்ந்து பேசுகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கப்பா, உங்ககிட்ட நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணை பார்த்து தான் உங்களுக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்க தெரியும் இல்லை, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அது யோன் தான் அப்படிங்க சொன்னோடனே வந்து அங்கே ஓடி சிக்ஸ்க்குமே வந்து பயங்கர ஷாக். என்னடா யோன் தான் வந்து சிஓட பொண்ணா, அப்ராடில் இத்தனால அந்த பொண்ணு அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அப்ராட்லேருந்து இப்போ தான் வந்ததாக சொன்னது, அதுக்கப்புறம் வந்து சிஓ கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறக்கு பதிலாக அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னது சொல்லிட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டாக லிங்க் ஆகுது. அதுங்காட்டி வந்து என்னடா இது இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்து எக்ஸோ குரூப் சேனல் வந்து அவள் லவ் பண்ணா அப்படின்னு. அவங்களுக்கு இன்னும் ஷாக், என்னது லவ் பண்ணாலும் இத்தனை ஒரு மாதமாக அந்த பையன் இங்கே தானே வந்து சுற்றிட்டு இருந்தான், அப்போ என்னது இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுங்காட்டி அன்றைக்கி ஃபேன்மேட்டில் வந்து சென்னையோக்கிட்ட மட்டும் அவள் அப்படி பேசிகிட்டு இருந்தாளா அப்படிங்கிற எல்லாம் வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் கிம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் வந்து சென்னையோக்கு வந்து ஆல்ரெடி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கும்போது, ஆமாம் சார் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இட்ஸ் ஓகே, அது வந்து பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஜிமின் நான் உங்ககிட்ட தான் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னடா எனக்கு சொல்ல போகிறாங்கன்னு ஆர்வமாக எப்படி பார்த்துட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்போனா கல்யாணம் பண்ணிப்பியாப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஜிமின்னுக்குலாம் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அப்படி ஷாக்ல அங்கே உட்காந்துருக்காரு. மற்ற எல்லாத்துக்குமே என்னது இது, எதுக்கு ஜிமின்னு வந்து சொல்கிறாங்க, ஏன் பர்டிகுலராக ஜிமின் அப்படிங்கிறதும் இருக்குது. அண்டு இதுக்கு டக்குன்னு வந்து அவங்க பொண்ணை வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஜிமின்க்கு வந்து இதுக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காக தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து மிஸ்டர் கிம் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட்டு நீ போனதுக்கப்புறம் வந்து அவள் வீட்டை விட்டு வெளியே, மீன் அவள் ரூம் விட்டு வெளியே வரலப்பா, அவள் அங்கேயே தான் இருந்தால் சரி சரியாயிடுப்பா அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி காலையில் அவளை போய் பார்த்தா அவள் சூசைட் அட்டன் பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுறாரு. அதை கேட்டோன்னே எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக், பிகாஸ் வந்து யுவன் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன், ஏதாவது நெகட்டிவாக நடந்தாலுமே வந்து அவங்க இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக். அண்ட் ஜிமினுக்குலாம் வந்து உயிரே போயிடுச்சு, ஏன்னா அவர் காலையிலேருந்து இது மாதிரி தோண்டிட்டு இருந்திருக்கோம் ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே, இல்லை இது வேறையா அப்படின்னு அவருக்கு பயங்கரமாக வந்து ஷாக்காக இருக்கார். ஸோ அவருக்கு வந்து இப்போவே யோனை பார்க்கணுன்னு தோணுது, ஆனால் வந்து அவர் அமைதியாக இருக்கார். இனி என்னப்பா சொல்கிற அப்படிங்க வந்து கேட்டனே வந்து, சார் இதில் ஏன் முடிவு வந்து பெருசு கிடையாது, யோனோட முடிவு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவள் வந்து ஓகே சொல்லணும் இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அவள் ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கா, அவள் இப்போ தான் அவ்வளோ பெயின் வந்து அனுபவிச்சிட்ருக்கா, இந்த நேரத்தில் வந்து இந்த மேரேஜ் எனக்கு இன்னும் சரியாக படும்னு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் வந்து அதை தான் சொல்கிறாங்க. பட்டு மிஸ்டர் கிம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா இதுதான் எனக்கு ஏதோ சரியுன்னு தோணுது, ஏன்னா வந்து அவள் அதெல்லாம் மறந்து வந்து வெளியே வரணும்னா வந்து அவள் இன்னொரு பர்சன் லவ் பண்ணி அவள் வந்து அவங்க கூட ஹாப்பியாக இருந்தால் தான் அது முடியும். அண்ட் வந்து யோனை நீ தான் நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தோணுது, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ இவ்வளோ நல்லா பார்த்துப்பேன்னு. அதுங்காட்டி தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன், உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே, முதல்ல அதை சொல்லு, உனக்கு இதில் ஓகேவா, அதான் நான் கேட்டேன். யோனை பற்றி நீ நினைக்காத, அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், அவகிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின்க்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, பட் யோன் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் அவருக்கும் வேணும். அவர் எதுவுமே யோசிக்கல, அவர் யோசிக்கிறாரு என்ன சொல்கிறது அப்படின்னு அவருக்கு சத்தியமாக தெரியல. அவர் வந்து சரி சார் யோன் இதை ஓகே சொன்னால் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறாரு. மிஸ்டர் கிம்முக்கு ரொம்ப ஹாப்பி, ஓகே ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் வந்து சரிப்பா நான் யோன்கிட்ட பேசிட்டு வந்து மற்ற விஷயத்தெலாம் பேசுகிறேன், இதை பார்த்து யாருக்கும் தெரிய வேணாம், இதுமாதிரி சீக்ரெட்டாக வச்சுப்போம், நம்ம அப்புறமா இதை பார்த்து வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு சொல்கிறான் அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாரு. அவங்களும் எல்லாம் சரின்ட்டு வராங்க. அண்ட் அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தால் வந்து யோன் வந்து கண்ணு முழிச்சுட்டாங்க. இப்போவுமே வந்து அவங்க சாப்பிட மாட்டேன் நடந்து முடிச்சுட்ருக்காங்க, அவங்க பாடி ஆல்ரெடி வீக்காக இருக்கும் அவங்க நேற்று வந்து சாப்பிடறதால. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து, அம்மா ப்ளீஸ்மா நீ காலேந்து ஒன்றுமே சாப்பிட்ல, இந்தாடா ஒரு வாய் சாப்பிடு ப்ளீஸ், ஏன் அம்மாவை வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு
சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. யோன் எதுவுமே பேச மாட்டேங்க. அவங்க வந்து அவங்க அம்மா ஃபேஸை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த வெளியே ஜன்னலையே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து மிஸ்டர் கிம் வந்து, என்னாச்சுடா பாப்பா, ஏன் நீ வந்து சாப்பிட மாட்டேன்ற, சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு வேண்டாம், என்ன தயவு செஞ்சு தனியாக விட்டுருங்க அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ வந்து மிஸ்டர் கிம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நீ மறுபடியும் சூசைட் எதாவது பண்ணிக்கிறக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. ஏமா இப்படி பண்ணிக்கிட்ட, உனக்கு வந்து எனக்கு புரியுது நீ அவனை எவ்வளோ லவ் பண்ணேன்னு, ஆனால் வந்து ஒரு நிமிஷம் நீ என்னை பார்த்து எங்களை பார்த்துலாம் யோசிச்சு பார்த்தியா, எங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு நீ தான், உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாருமே இந்த வேர்ல்டில் கிடையாது, உங்களை உங்கள் உன்னை வந்து அவ்வளோ வந்து செல்லம் கொடுத்து அவ்வளோ லவ் பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேருமே, நீ இல்லாத ஒரு லைஃப் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீ நினச்சி பார்த்தியா, எதுவுமே நீ யோசிக்காமல் நீ வாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்ட, நாங்கள் ஒரு நிமிஷம் நான் வந்து உன்னை அப்படி பார்த்தப்ப நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, உன் அம்மாலாம் அவ்வளோதான் மயக்கமே போட்டு விழுந்துட்டான், உனக்கு மட்டும் எதாவது ஆயிருந்தா அவ்வளோதான் அவள் செத்தே போயிருந்திருப்பா, இதை பார்த்துலாம் யோசிச்சியா நீ அப்படிங்கும்போது யோனுக்கு ரொம்ப வந்து பெயினாக இருக்குது. தன்னால் வந்து தன் பேரண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறங்காட்டி அவங்க அழ ஆரம்பிச்சிடாங்க. ஐம் சாரிப்பா, நான் வீணும் பண்ணல, ஆனால் என்னால் இந்த பெயினை தாங்கிக்க முடியல, நான் அவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் அவன் என்னை ஒரு குப்பை மாதிரி தூக்கி வீசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப அழுறாங்க. மிஸ்டர் கிம்க்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, தான் பொண்ணு இவ்வளோ ஹார்ட் ப்ரோக்கனாக பார்க்குறது அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார்மா யோன் லைஃப்னால் அது அப்படி தான் இருக்கும், நம்ம ஆசைப்படுறது எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அப்படி தான் நம்ம ஆசைப்படுறதுக்கு எதிராக தான் நடக்கும், ஆனால் வந்து அப்போதைக்கு நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம லைஃப் வந்து அது பர்ஃபெக்டாக போகும்போது இந்த முடிவே நம்மளுக்கு சரிதான் தோணும், அது கட்டி வந்து அது போகிற போக்குலேயே நம்ம போகிறது தப்பு இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து யோன் வந்து, அது எப்படிப்பா முடியும், என்னால் முடியாது, எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கும் நீ வேண்டாமா, அவன் ஆல்ரெடி வந்து வேறு பொண்ணு பார்த்து அவன் ஹாப்பியாக தான் இருக்கான், இது ஒன் சைட்லவ் அதை புரிஞ்சுக்கோ, இது வந்து நினைக்காது, அவன் இப்போ உன்னை வந்து நான் அவனுக்கு வந்து அவன்கிட்ட எப்படியோ போய் பேசி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாலுமே அவன் உன் கூட ஹாப்பியாக இருப்பான் நீ நினைக்கிறியா, ஃபுல் ஹோல் ஹார்ட்டடாக அவன் கூட அவன் இருப்பானா, யோசி கண்டிப்பாக கிடையாது, ஏதோ ஃபோர்ஸ் பண்ணமாக தான் அவன் இருப்பான், அது உனக்கு ஹாப்பினஸ் தருமா, இல்லை இல்லை, அது மாதிரி வந்து அவனை மறந்துரு, உனக்கு நான் புது லைஃப் நான் அமைச்சு தரேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து, ஆமாம்மா நான் உனக்கு வேறு மேரேஜ் வந்து பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வந்து, என்னப்பா சொல்லிருக்கீங்க, இப்போ தான் எனக்கு இது மாதிரிலாம் நடந்தது, நான் அவ்வளோ பெயினில் இருக்கேன், இப்போ நீங்கள் புதுசாக மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களால் எப்படி முடியுது அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க. இங்கே பார் இவன், நான் சொல்கிறத கேளு, இப்போ வேணால் உனக்கு இது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நீ ஃப்யூச்சரில் ஹாப்பியாக இருப்ப, சத்தியமாக சொல்கிறேன், நம்ம லவ் பண்ணுற பர்சனை நம்ம கல்யாணம் பண்ணிக்க விட நம்மளை ஒரு பர்சன் லவ் பண்ணுவாங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளோ பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான், அது மேலே புரிஞ்சுக்கோ, நீ வந்து லவ் பண்ண பர்சன் உன்னை விட்டுட்டு போயிட்டான், உன்னை லவ் பண்ணுற பர்சன் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டான், அது மாதிரி புரிஞ்சுக்கோ, இத்தனை நாள் நீ உன் இஷ்டப்படி தான் பண்ணிகிட்டு இருந்த, நான் எதாவது கேட்டேனா, கண்டிப்பாக கேட்கல இல்லையா, நீ படிக்கணும்னு சொன்னேன் உன்னை படிக்க வச்சோம், நீ ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் அவனையும் கல்யாணம் பண்ணி வைக்கவும் ரெடியாக தான் இருந்தோம், ஆனால் அவன் உன்னை வேணான்னு சொல்லிட்டப்ப இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடு, நாங்கள் உன் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. யோனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, பிகாஸ் அது ட்ரூ தான், சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாமே தான் அவங்க வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அதை அவங்க வாங்கி தருவாங்க, அவங்க எந்த கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து செஞ்சு தருவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க அப்பா அது மாதிரி தான் வந்து அவருக்கு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, அவங்களால முடியாதுன்னு சொல்ல முடியல, பட் ஆமானும் அவங்களால சொல்லவே முடியல, அவங்க வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரியும் நான் வந்து சொல்கிறேன், இதை கேளு, நான் கண்டிப்பாக இந்த டிசிஷன் வந்து இன்றைக்கி ஒன்று கஷ்டமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் நீ ஹாப்பியாக இருப்ப, நிஜமாக நடக்குமா, நீ ஃப்யூச்சரில் என்கிட்ட சொல்வே, அப்பா நீங்கள் சொன்ன டிசிஷன் வந்து என் லைஃப்பில் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற நீ வந்து சொல்வேன், நிஜமாக அது நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவன் வந்து, இல்லைப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுகிட்டே வந்து தலையாட்டுறாங்க. அப்போ வந்து நான் பொறுமையாக சொல்லிட்டேம்மா, இதுக்கு மேலே நீ வந்து நீ கேட்க மாட்டேன்ற, ஸோ நான் வந்து உனக்கு வந்து உன் அப்பா உயிரோடு பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவன் வந்து, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடுறாங்க. ஆமாம்மா நீ இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படியே இருந்தீன்னா நான் சத்தியமாக வந்து செத்து போயிடுவேம்மா அதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, யோன் அம்மாவும் அழுறாங்க, அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, தான் அப்பா தான் அவங்க லைஃப்பில் எல்லாமே.
இவன் வந்து அவங்க அப்பாவே வந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்க அம்மாவையும் திருப்பி பார்க்குறாங்க. அண்டு பின்னாடி வாலில் மாட்டியிருக்க சன்யாவோட ஃபோட்டோவையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ யோன் என்ன சொல்ல போகிறாங்க, இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்ல போகிறாங்களா இல்லை மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பாட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யோன் வந்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாகுமா, அவங்க ஜிமினோட லவ்வை வந்து புரிஞ்சுப்பாங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து லவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாட்டில் தான்டா நம்மளுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.